கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மரப்பேட்டை வீதியைச் சேர்ந்தவர் அசோக். இவரது மகள் சுஷ்மா வயது 17, தனியார் கல்லூரியில் பிகாம் படித்தார். கடந்த 24ஆம் தேதி தேர் நிலையம் ரோட்டில் நடந்து சென்ற சுஷ்மா மீது ரிவர்ஸில் வேகமாக வந்த ஜேசிபி மோதியது. இதில் சுஷ்மா ஸ்பாட்டிலேயே பலியானார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த டிரைவர் மணிகண்டனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். போலீசார் அலட்சியமாக இருந்ததாகவும் குற்றவாளியை தங்களிடம் காட்ட வேண்டும் என வலியுறுத்தி சுஷ்மாவின் உறவினர்கள் தேர் நிலையம் ரோட்டில் மறியல் செய்தனர். போலீசார் சுஷ்மாவின் உறவினர்கள் சிலரை ஜெயிலுக்கு அழைத்து சென்று மணிகண்டனை காண்பித்த பின் போராட்டத்தை கைவிட்டனர். மறியல் காரணமாக பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. போன செவ்வாய்க்கிழமைக்கு 12:30 கிரெயின் வண்டி ஏறி இறங்கிட்டு போயிடுச்சு. ஸ்பாட்லேயே அந்த ஆள் விட்டுட்டு போயிட்டான். புள்ளைய பார்க்கறக்கும் கூட விடலை யாரையும். இப்போ வரைக்கும் அந்த ஆளை பிடிக்கல. நேற்று நைட் பிடிச்சாச்சுங்கிறாங்க. எங்கள் கோரிக்கை என்னன்னா அந்த ஆள் இங்கே வரணும். அவன் இப்போ எங்கள் கண்ணுக்கு வரணும். அவன் எங்களுக்கு பதில் சொல்லணும். எங்கள் பிள்ளை ஏன் இப்படி கொன்னா? அவன் என்ன பாவம் செஞ்சா? அவன் இங்கே வரணும். எங்களோட கோரிக்கை அதுதான். ஸ்டேஷன்ல இருக்கிறானா அவன் முடியாது. நேற்று வரைக்கும் இல்லாத இன்னைக்கு எப்படி வந்தான்? குற்றவாளி மறைக்க பாக்குறாங்க. எங்க கண்ணு முன்னாடி வரணும். இன்னைக்கு ஒரு நாள் எப்படிங்க? எப்படி பிடிச்சாங்க?